ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரித்திஷ் டெக் சேனல். நீங்கள் பார்த்துட்டுருக்கிற ரித்திஷ் டெக் 2.0. நான் உங்கள் ரித்தீஷ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஊட்டிக்கு தான் போகிறோம். ஊட்டிக்கு நீங்கள் இது வரைக்கும் போய்க்கிறீங்களா போகலையான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. நான் இது வரைக்கும் போனதில்லை. இங்கே திருப்பத்தூர் பக்கம் இருக்கிற எங்கள் ஊருக்கும் ஏலகிரி ஹில்ஸுக்கும் ரொம்பவே கிட்டும், அங்கேயே நான் போனதில்லை. ஒரே ஒரு வாட்டி போய்க்கிறேன், ஆனால் நான் கண்ணில் பார்த்ததில்லை. எப்படி சொல்லிட்டா, ஏன்னா நான் எங்கள் அம்மா வயிற்றில் இருந்தபோது போனோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நான் வயிற்றுக்குள்ளே தானே இருப்பேன், எப்படி பார்ப்பேன். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஊட்டி டூர் ஆரம்பிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோ வந்து திருச்செந்தூர் முருகன் கோயில் கண்டிப்பாக போட்டுடலாம். திருச்செந்தூர் முருகர் கோயில் தான் கண்டிப்பாக போடுவேன். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஊட்டிக்கு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் நேற்று சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிற சப்ஸ்கிரைபர்ஸே ஏறல ஃப்ரெண்ட்ஸ். 14 சப்ஸ்கிரைப்ஸ் தான், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது என்ன வீடியோ போடணுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னடா கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்குன்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா நான் 2x ஸ்பீடாக போட்டிருக்கேன், எடிட் பண்ணும் போது ஸ்பீடாக போட்டிருக்கேன். அதுதான் உங்களுக்கு ஸ்பீடாக போகிற மாதிரி தெரியும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கோஸ் பிளாக் பஸ் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குறதுக்கு எப்படி இது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேமை நீங்களும் விளையாடணுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கூடி சீக்கிரம் ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன். ஊட்டி எப்படி இருந்துச்சு, இன்னும் உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் அந்த மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக பண்ணிடலாம். இந்த வளையும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏன்னா இது ஊட்டி அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மலையில் இடிச்சுக்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் ரிவர்ஸ் போட்டு மறுபடியும் முன்னாடி போயிடலாம். அடுத்தது டூரிஸ்ட் பிளேஸா இல்லை டெம்பிளா? ஒரு ஆள் டூரிஸ்ட் பிளேஸாக இருந்தால் எந்த டூரிஸ்ட் பிளேஸ் இல்லை டெம்பிளாக இருந்தால் எந்த டெம்பிள் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க, கண்டிப்பாக போட்டுடலாம். இங்கே மலை மேலே இடிச்சுக்கிச்சு, மறுபடியும் ரிவர்ஸ் எடுத்து மறுபடியும் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போடுறல, நான் உங்களுக்கு ஒரு வேளை இவன் கஷ்டப்பட்டு வீடியோ போட்டுக்கிறான் அப்படின்னு நினச்சா வண்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடா போடாடே, இதெல்லாம் நானே பண்ணுறேன், இதெல்லாம் சப்பை மேட்ரு சால்ட் வாட்ரு அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. ஆனால் இவன் கஷ்டப்பட்டு பாவம் டேட்டாலாம் காலி பண்ணி அதை டைம் வேஸ்ட் பண்ணி படிப்பை விட்டு கொஞ்சம் டைம் ஒதுக்கி இந்த வீடியோ போட்டுக்கிருக்கான் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஓட்டலாம் வண்டியை. ஃப்ரெண்ட்ஸ் ஆல் தான் ஃப்ரெண்ட்ஸ், ஊட்டி கிட்டத்தட்ட கிட்ட வந்துடுச்சு, இன்னும் ஒரு 10 செகண்டில் கிட்ட வந்துடும் நினைக்கிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், ஊட்டி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். நான் ஊட்டி வந்து பஸ் ஸ்டாண்ட் மாதிரி தான் இருக்குது, அப்படியே சிட்டி மாதிரிலாம் நான் வைக்கல. பஸ் ஸ்டாண்டில் ஒரு கொம்பன் பஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. கொம்பன் பஸ் ஒன்று, இன்னொன்று ப்ளூ கலர் பஸ் ஒன்று இருக்கிற மாதிரி தான் வச்சுருக்கேன். மறக்காமல் எப்படின்ச்சு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் வந்துச்சு, இன்னும் 10 செகண்டில் வந்துடும், ஏன்னா அப்படி தான் தெரியுது. ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து எந்த மாதிரி கனெக்ட் பண்ணலாம்னு சொல்லுங்கள். எக்ஸ்பிரிமெண்ட் வீடியோ போடணுமா அப்படின்னு எதனா கமெண்ட் பண்ணுங்கள். எக்ஸ்பிரிமெண்ட் வீடியோன்னா நான் எப்படி போடுவேன்னா, இப்போ 1000 அடி உயரத்திலிருந்து பஸ் கீழே விழுந்தால் என்ன ஆகும் அந்த மாதிரி வீடியோ தான் போடுறேன். அது ரொம்ப காமெடியாக இருக்கும், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஊட்டி பேருந்து நிலையம் அப்படின்னு வந்து போர்டு பாருங்கள். கொம்பன் பஸ் ஒன்று, இன்னொரு ப்ளூ கலர் பஸ் ஒன்று. கொம்பன் பஸ்ஸு தேடி தேடி கிடைக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், கொம்பன் பஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு கிடச்சா கண்டிப்பாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொம்பன் பஸ் எவ்வளோ அழகாக இருக்குது. இதுவும் கிட்டத்தட்ட கொம்பன் பஸ் மாதிரி தான், ஆனால் இது சிக்கோஸ் பஸ். சரி நம்ம இறங்கிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் இதுதான் ஊட்டி, நல்லாயிருக்குதான்னு மறக்காமல் கவனம் பண்ணுங்கள்.
பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கம்பன் பஸ் அவன ஒரு ப்ளூ கலர் பஸ். இது பேர் வந்து கே கசார் கசார்ம்லா கசார்ம்லா. போனால் அதே ரெண்டு பஸ்ஸுங்க தான், அதே ப்ளூ கலர் அதே கொம்பன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுக்கு நம்ம போகலாம். எங்கே நம்ம சிக்கோஸ் பஸ் தோ அங்கே நிற்கிது, அங்கே போய் நிற்கலாம். நம்ம சிக்கோஸ் பஸ்கிட்ட வந்தாச்சு, நம்ம வீட்டுக்கு போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுறேங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் என் சேனலில் இருக்குது, அந்த வீடியோஸையும் பார்த்துருங்க, அதுக்கும் லைக் பண்ணுறேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய் 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 பாய். இன்றைக்கி தைப்பூசம், சி நாளைக்கு தைப்பூசம், நாளைக்கு முருகர் கோயில் அபிஷேகம் வீடியோ ஒரு ஒன்று போடலான்னு இருக்கேன். நாளைக்கு நாளைக்கு 10-9 மணிக்கு ஒரு வீடியோ போட்டுருவேன். அங்கே அபிஷேகம் ஸ்டார்ட் வந்து 6 மணி, முடிகிறது வந்து 8 மணி ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 10 மணிக்கு எடிட் பண்ணி போட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் எடிட் பண்ணுறது தெரியலண்ணா, என்கிட்ட கமெண்ட் பண்ணுங்கள், நானும் எடிட் பண்ணுறது எப்படின்னு சொல்லித்தரேன். டாட்டா, பாய் பாய்.